வணக்கம் ஜெயஸ்ரீ. நடிகர் விஜய் தற்போது பரவில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நாமக்கல், சேலம், புதுக்கோட்டை உள்ளிட்ட சில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பானது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் இதற்கு முன்பாக பல ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ரசிகர்களையும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளையும் சந்தித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்வது வழக்கம். கொரோனா காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அந்த சந்திப்பானது நிகழாமல் இருந்தது. இந்த நிலையில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வாரிசு திரைப்படம் வரும் அடுத்த ஆண்டு ஜனவரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கிறது. தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு மொழிகளில் இந்த வாரிசு திரைப்படமானது வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுடன் பணியில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நடிகர் விஜய் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு இடங்களில் போட்டியிட்டு உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருந்தனர். அவர்களும் தற்போது இந்த சந்திப்பில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர். இன்று காலை பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இங்கு வருகை தந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் அடையாள அட்டையை காண்பித்த பிறகு அவர்கள் வந்து இந்த பணியில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்டனர். காலை முதலே ஏராளமான ரசிகர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் நடிகர் விஜயை சந்திப்பதற்காகவும் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காகவும் காத்திருந்த சூழ்நிலையில் சிறிது நேரத்திற்கு முன்பாக நடிகர் விஜய் தன்னுடைய இனோவா காரில் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து பனையூர் இல்ல அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அவரை காண்பதற்காக வெளியிடும் ஏராளமான ரசிகர்கள் வந்து காத்திருந்த நிலையில் தற்போது பனையூர் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் தற்போது நடிகர் விஜய் ரசிகர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களிடம் அந்தந்த மாவட்டங்களில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வந்து செய்யப்பட்டு வருகின்றன, மக்களுக்கு தேவையான என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யப்பட்டு வருகிறது என ஒவ்வொருடமும் தனித்தனியாக நடிகர் விஜய் வந்து கேட்டறிந்து வருகிறார். அவர்களுடன் கேட்டறிந்த பிறகு அவர்களுடன் ஒவ்வொருவரிடம் தனித்தனியாக புகைப்படங்களும் எடுத்து வருகிறார். தற்போது இந்த நிகழ்ச்சி தான் வந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட காலை முதலே வந்து ஏராளமான ரசிகர்கள் வந்து காத்திருந்த நிலையில் ஒரு 300க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் தற்போது பனையூர் இல்லத்தில் அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். ஜெயஸ்ரீ. தினேஷ், உதய், 4 வருடங்களுக்கு பிறகு நடிகர் விஜய் வந்து தனது மாவட்ட நிர்வாகிகளுடனாக இந்த சந்திப்பை நடத்தியிருக்காரு. இந்த சந்திப்பை வந்து 2024 தேர்தலுக்காக அவர் களம் இறங்குவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக கூட பார்க்கலாமா? தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அரசியல் சார்ந்தும் வந்து பல்வேறு விஷயங்களையும் வந்து செய்து வருகின்றன. குறிப்பாக கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஏராளமான 100க்கும் மேற்பட்டோர் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் உள்ளாட்சி தேர்தலில் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வந்து போட்டியிட்ட பல்வேறு இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் சுயேட்சையாக பலர் வந்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தனர். அந்த ஒவ்வொருவரும் நடிகர் விஜயை பார்த்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பாகவே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட அனைவரையும் பணியில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்திற்கு நடிகர் விஜய் வரவேற்று ஒட்டுமொத்தமாக அனைவரையும் ஒன்றாக நிற்க வைத்து நடிகர் விஜய் வந்து புகைப்படம் எடுத்திருந்தார். அப்போது அவர்களிடம் தெரிவித்தது ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், தொடர்ச்சியாக மக்கள் பணியில் ஈடுபடுங்கள், மக்களுக்கான சேவையை முன்னெடுங்கள், விஜய் மக்கள் இயக்கம் அதுக்காக தான் வந்து தொடங்கப்பட்டது என்று வந்து குறிப்பிட்டிருந்தார். இது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் தொடர்ச்சியாக அரசியல் குறித்து ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கருத்தை வந்து தெரிவித்து வந்திருந்தார். இசை நிகழ்ச்சி, அதாவது அவருடைய திரைப்படங்கள் வெளியாவதற்கு முன்பாக நடைபெற்ற இசை நிகழ்ச்சிகளிலும் அவர் வந்து இந்த அரசியல் கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தார். வரக்கூடிய இந்த 2024 தேர்தலில் விஜய் வந்து போட்டியிடுவார் அல்லது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல்வேறு நபர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் காரணமாகவே தற்போது இந்த சந்திப்பானது ஒரு முக்கியமான சந்திப்பாக வந்து பார்க்கப்படுகிறது. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஏராளமானவர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து போட்டியிடுவதற்கான ஒரு ஆயத்த பணிகளாகவே வந்து தற்போது இருக்கக்கூடிய இந்த சந்திப்பானது வந்து பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அவர்களிடம் வந்து விஜய் பேசி வருகிறார். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்தும் அவர் ஒரு சிலரிடம் வந்து அந்த விஷயங்களையும் வந்து கேட்டு வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைவர், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவர்கள், அங்கு இருக்கக்கூடிய செயலாளர்கள், உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நடிகர் விஜயை வந்து சந்தித்து வருகின்றனர்.
சிறிது நேரம் மட்டுமே இந்த சந்திப்பானது வந்து இருக்கிறது. குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய முஷி ஆனந்த் ஒவ்வொரு முறையும் நடிகர் விஜயை சந்திக்கும் போது அவர் தெரிவித்ததாக பல்வேறு கருத்துக்களை விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று காலை நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட நடிகர் விஜயை சந்திக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள், மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து சென்றால் மட்டுமே உங்களை நாங்கள் விஜயிடம் அழைத்து சென்று புகைப்படங்கள் எடுக்க வைக்க முடியும். விஜய் அவர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்காத வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து காலையில் வந்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ஒவ்வொருவரும் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் ரசிகர்களும் அவரிடம் தற்போது புகைப்படங்களை எடுத்து வருகின்றன. அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான வியூகமாக கூட இதை வந்து நாம் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி தினேஷ் உதய். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக நமது இணைப்பில் பத்திரிகையாளர் பிரியன் இருக்கிறார். வணக்கம் பிரியன். தற்போது நடிகர் விஜய் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திச்சு வராங்க. இந்த சந்திப்பு வந்து 2024 தேர்தலுக்கான போட்டியிடுவதற்காக வாய்ப்பாக பார்க்கலாமா? அப்படி ஒரேடியா அந்த கருத்துக்குள்ள நம்ம போக முடியாதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து இப்ப வரப்போற பொங்கலுக்கு வந்து அவருடைய வாரிசு படம் வந்து ரிலீஸ் ஆக போறது. நீங்க சொன்ன மாதிரியே கடந்த 3 வருடங்களாக கொரோனா காலகட்டத்துல அவர் ரசிகர் மன்றங்களை அவர் உறுப்பினர்களை சந்திக்காத இருந்தார் அவரு. ஸோ அந்த வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறத ஒட்டி தான் அவர் சந்திக்கிறாரு. அவருக்கு அரசியல் ஆசை இருந்தா கூட அது துணிந்து குதிக்கிறதுக்கான தைரியம் அவருக்கு இன்னும் வரல என்பது என்னுடைய கருத்து. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ராகுல் காந்தி மோடி எல்லாம் கூட சந்திச்சிருக்காரு. பலவிதமான வதந்திகள் பேச்சுக்கள் அவர் இப்போ குதிக்க போறார் வருவார், இந்த இந்த எலெக்ஷன்ல வருவார், அடுத்த எலெக்ஷன்ல வருவார், எப்படி ரஜினிக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி இல்லை இவருக்கு குரல் கொடுப்பார் அவருக்கு குரல் கொடுப்பார்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயங்களா பார்க்குறோம். ஆனால் அவர் ஓட்டு போடுறதுக்கு சைக்கிளில் வந்தால் கூட அது கருப்பு சேர்ப்பு கலர் இருந்தால் அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற ஒரு விஷயம் கொடுத்த விஷயம் கூட நம்ம இருந்ததை பார்த்தோம். நம்ம பத்திரிகைகள்லாம் மீடியாக்கள்லாம் பேசினது நம்ம பார்த்தோம். ஆனால் அடிப்படையில் வந்து இவர் வந்து அவருடைய ரசிகர் மல்லத்தில் இருக்கிறவங்க வந்து உள்ளூரில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் போட்டி போட்டு சில இடங்களில் வெற்றி பெற்றாங்கன்றது உண்மைதான். அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து விஜயை சந்திச்சிருக்காங்க. பட் அதுக்கு மேலே வந்து முழு அளவில் ஒரு மாநில அளவில் ஒரு கட்சி துவங்கி எலெக்ஷனில் வரப்போகிற 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் குதிப்பாரா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலமாக வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவர் வந்து வரல. ஏன்னா அவருக்கு வந்து கலை யதார்த்தம் வந்து தமிழ்நாட்டுடைய கலை யதார்த்தம் புரிந்து விட்டதால் அவர் வரவில்லை. எடுத்த உடனே ஒரு வெற்றி கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி கமல் வந்து பெரிய அளவில் இன்னும் அரசியலில் வந்து இன்னும் சோபிக்காதே இருக்கார். அவர் வந்து பிக்பாஸ் போன்ற விஷயங்கள், சினிமா விஷயங்கள், அவருடைய படங்கள் இப்போ ரீசெண்டாக ஹிட் ஆனதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தால் கூட அரசியலை பொறுத்த மட்டும் கமலுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஏறுமுகம் வெற்றி முகம் எதுவும் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இந்த 2 நிலைகளுடைய அரசியலிருந்து இப்படி போனதை பார்த்த பிறகு விஜய் வந்து நிச்சயமாக ஒரு முழு அளவில் தான் தலைமையேற்று ஒரு தனி இயக்கம் துவங்கி 2024 அரசியலில் குதிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அவர் ஈடுபட மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அவர் ஈடுபட்டாலும் அவர் எதிர்பார்க்கிற வெற்றி அவருக்கு கிடைக்காது என்பதும் என்னுடைய கருத்து. பிரியன் சார், தற்போது தெலுங்கு சார் தற்போது தெலுங்குல அந்த வாரிசு படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முடியாத சூழல் வந்து தற்போது உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த வாரிசு திரைப்படத்தை வெளியிடுவதற்கான தேதி தள்ளி வைப்பதற்காக இந்த கூட்டமானது நடைபெறுறதா, அது பற்றி தெரிந்தாலும் உங்களை சொல்லலாம். இல்லை, இந்த ரசிகர் மன்றங்களோட சந்திக்கிறதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அது வந்து தெலுங்கு படம் ஒரிஜினலாக தெலுங்கில் தயாரித்த படங்களுக்கு தான் தியேட்டர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணுன்றது அங்கே தெலுங்கு பட அதிபர்கள் சங்கம் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் அந்த அட் அ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 லாங்குவேஜில் எடுக்கிறாங்க, சதர்ன் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்தி எடுத்துடுறாங்க. ஸோ ஆல் இண்டியா மார்க்கெட்டை வந்து கேட்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது சமீபத்தில் வந்து கேஜிஎஃப்ஓ ஆர்ஆர்ஆர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகுபலி போன்ற படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கப்பட்டது. எல்லா பகுதிகள்லேயும் எல்லா சதர்ன் லாங்குவேஜஸ் இருக்கிற எல்லா பகுதிகள்லேயும் இந்த ஹிந்திலையும் சக்கப்போடு போட்டதை பார்த்தோம். ஈவன் சவுத் நார்த்தில் கூட ஹிந்தி படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு இப்போது ஒரு பெரிய ஒரு கவலை என்னன்னா இந்த சவுத்தில் எடுக்கிற இந்த டப்பிங் படங்கள் வந்து நார்த்தில் வந்து ஒரு வெற்றி ஹிந்தியில் டப் பண்ணி வெற்றி அடைகிறது வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கவலைன்றதில்ல. அவங்க வந்து இதை வந்து ஒரு கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க இந்த மாதிரி வெற்றிகளை. ஆனால் தெலுங்கு பட அதிபர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த மாதிரி வெற்றி பெறும்போது ஒரிஜினலான
ஒரிஜினலா தெலுங்குல எடுத்த படங்களுக்கு டப்பிங் படங்கள் எல்லாமே இப்ப வாரிசு வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ தெலுங்குல டப்பிங் படம் வரக்கூடாது, ஒரிஜினலாக தெலுங்குல எடுத்த படங்கள். என்னன்னா முக்கியமான நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் இப்போ வந்து தெலுங்குல இப்போ பொங்கலும் போது வரத்துக்கான ஐடியா இருக்கு. அதாவது வந்து பாலகிருஷ்ணா நடித்த படம் வருது, இந்த மாதிரி சில அகில் நடித்த படம் வருது, இந்த மாதிரி முக்கியமான சிரஞ்சீவி நடித்த வால்டர் வீரையா வருது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் அங்கே தெலுங்குல வந்து ஒரிஜினல் தெலுங்குல எடுத்த படங்கள் வரும்போது அதற்கான தியேட்டர்கள் அதிகமாக தேவையாக இருக்கிறதுனால இந்த டப்பிங் படம் வாரிசு அதனால அதுக்கு வந்து அதுக்கு ஒதுக்குறதுல முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்பது தெலுங்கு படங்களுடைய இதாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ சீமான்லாம் கூட எடுத்து குரல் கொடுத்துக்காரு பார்க்குறோம் நம்ம. பட் அந்த விஷயம் வந்து தெலுங்கு பட அதிபர்களுக்கும் தமிழ் பட அதிபர்களுக்கும் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்தானே தவிர அதில் வந்து இந்த சில அதிமுக அமைச்சர்கள் பழைய அமைச்சர்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரசிகர்கள் சந்திப்புக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து ஒரு 3 வருட கேப்புக்கு அப்புறம் சமீபத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி எலெக்ஷன் சில இடங்களில் வந்து அவங்க வின் பண்ணாங்க விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ரசிகர்கள் ரசிகர்கள் அதுவும் அவங்கள சந்திக்க ஒரு ஏற்பாடாக தான் இன்றைக்கி வந்து விஜய் பார்க்குறாரு தவிர இதுக்கு வேறு எதுவும் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தொலைபேசி வாயிலாக இணைந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரியன் சார். அடுத்ததாக நமது தொலைபேசி வாயிலாக சினிமா விமர்சகர் பரத் இணைகிறார். வணக்கம் சார், தற்போது நடிகர் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் சந்திப்பு நடத்தி வருகிறார், இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாரிசு ரிலீஸ் ஆக போகுது நான் பாக்குறேங்க. ஹலோ, சொல்லுங்க சார், இந்த சந்திப்பை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க, எதற்காக இந்த சந்திப்பு, உங்களுடைய கருத்து சார்? அப்படி கேட்டீங்கன்னா இது வந்து முதற்கட்டமா சொல்லணும்னா வாரிசு ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு அப்படின்றத வந்து இதுவரை நம்ம இணைத்து ஊடகங்கள் பத்திரிகை வாயிலாக பேசணும். விஜய் தரப்புல இருந்து நாங்கள் படத்தை ரிலீஸ்க்கு தயாராகிட்டோம் தமிழ்நாட்டுக்கு, ஆக என்னுடைய ரசிகர்களை இன்றிருந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் பாக்குறேன். என்னன்னு நம்ம பார்த்தோம், ஒரு நடிகர் என்போ தன்னுடைய ரசிகர்கள் வந்து ஒரு திரைப்படத்துக்கு 2 மாசம் முன்னாடி சந்திக்கிறாரு. வெளியீட்டுக்கு முன்னாடினா நாங்க என்றோ ஜெயித்த ஒரு சட்ட இந்த பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயித்தவர்களை கூப்பி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கும் சிக்கலா தெரியும் என்னன்றது, அதுதான் இன்றைய ஏன்னா இன்னைக்கு ஒரு வியாபார யுக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் தாண்டி இன்னைக்கு ப்ரமோஷன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்கோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் திரைக்கு வர இருக்கும் 50 நாட்கள் முன்னாடி ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு உந்துதல், நீங்க போங்க நம்ம படங்களுக்கான வேலைகளை பாருங்க, படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, தயார், போருக்கு தயார்ன்ற மாதிரி தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. எந்த நடிகரும் செய்யக்கூடியது ஒன்றும் புதுசு இல்லை. ரெண்டாவது வந்து இதுல இன்னொரு ஒரு காலகட்டமும் இருக்கு, ஒவ்வொரு படத்தை ரிலீஸ் ஆகும் விஜய்க்கு ஒரு சர்ச்சை வரும், ரிலீஸ்னாலே விஜய்க்கு பிரச்சனைன்ற ஒரு விஷயம் அவங்க பேசிட்டு இருக்கோம். ஆக இங்க வந்து தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ரிலீஸ் ஆகுமா ரிலீஸுக்கு சிக்கலா திருப்பி திருப்பி பேசும்போது தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை புரிஞ்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கு வரப்போகுது, சிக்கல் எல்லாம் ஆந்திராவில், அது கூட ஆந்திர திரைப்பட சம்மேளனமோ தயாரிப்பாளர் சங்கமோ விஜய் படத்தை வெளியிட மாட்டோம்னு சொல்லல, எந்த மொழி மாற்று படம்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே தில்ராஜு வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே தான் இந்த வார்த்தையை வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு பேசியவர், முன் தான் பேசியதற்கு இன்று வந்து அவரே தான் அதுக்கு விக்டிம் ஆயிருக்காரு. ரெண்டாவது புரிஞ்சுக்கணும், மூணாவது அதையும் மீறி தடையெல்லாம் இல்லைங்க, முன்னுரிமை கொடுக்காதீங்க தியேட்டர்காரங்க சொல்றாங்க. ரைட், இவங்க சொல்றதுனால சொல்லாததுனால முன்னுரிமை கொடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா திரைப்படம் என்பது ஒரு வியாபாரம். தெலுங்குல வந்து அகில் படம் ஏஜென்ட் அதுவே ஒதுங்கிடுச்சு, நான் வரல ஏன்னா மீதி 2 பெரிய படம் வருதுன்னு சொல்லி வியாபாரத்துல கஷ்டமாகும்னு சொல்லி பாலகிருஷ்ணாவும் சிரஞ்சீவியும் படம் வரும்போது ஸ்ட்ரெயிட் தெலுங்கு படமே ஒதுங்கியிருக்கும் போது இங்கு தேவையற்ற ஒரு மாயை கலப்பப்படுகிறது. விஜய்க்கு எதிராக அரசியல் காரணத்திற்காக ஆந்திராவில் உட்கார்ந்து அதற்கு இங்க தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் வந்து பெரிய போராட்டம் தெலுங்கு படங்களை வெளியிட முன்னரும். சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கர்நாடகாவில் காவேரி பிரச்சனை நடந்த போது தமிழ் திரைப்படங்களுடைய போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டு படத்தை போட மாட்டோம்னு சொன்னா அது அரசியல் காரணம், ஆனா வியாபார நோக்கத்துல இப்ப இல்ல. இப்ப பிரின்ஸ் ஒரு படம் வந்தது சிவகார்த்திகேயன் நடிச்சு, தெலுங்கில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட படம், பிரச்சனையே இல்லாம 2 மாசம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அது வந்து ஒரு விழா காலம் அல்ல, ஒரு சாதாரண ரிலீஸ் டேட்ல வந்துச்சு. நம்ம எதுக்காக இவ்வளவு வந்து நம்ம வந்து வானத்துக்கும் பூமிக்கு இந்த விஷயத்துல குதிக்கணும்னு எனக்கு புரியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும், அங்க ஒரு சின்ன சிக்கலாட்டம் இருக்கு, தேரங்க கிடைக்காது என்ற பட்சத்துல தள்ளி வைக்க வேண்டும். தள்ளி வச்சா தெலுங்கில் மட்டும் தள்ளி வச்சால் தமிழ்ல இருந்து பைரசி போயிடாதா, இல்ல தமிழ்ல பாத்துட்டு அங்க இன்ட்ரெஸ்ட் போயிடாதா, இல்ல தமிழ்ல சரியா போகலன்னா அங்க பிசினஸ் ஆகாதான்ற பயங்கள் இருக்கு. இவ்வளவுதான் இதுல வேற எந்த மேட்டரும் இல்லை. இது விஜய் படத்துக்கு எந்த அளவுக்கு சிக்கலோ அதே போலவேதான் இவருடைய துணிவு படத்தையும் கூட டப்பிங் அங்க கொண்டு போய் ரிலீஸ் பண்ணாலும் அங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா முன்னுரிமை கிடையாதுன்ற விஷயத்துல தான் பேசியிருக்காங்க. இவ்வளவுதான் இதுல
இன்று விஜய் சந்தித்திருப்பது இந்த சிக்கலாட்டங்களுக்கு பின்னாடி ஆந்திரா வெளிப்பு எல்லாம் இருக்கே, ஓகே ரைட், நம்ம ரசிகர்களை கூப்பிட்டு ஜோசி கொடுப்போம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரிலீஸ் 2 மாசம் முன்னாடி பாக்குறோம், பேசுறோம், நல்லபடி படத்துக்கு நீங்க கொண்டாடுங்க, படத்துக்கு ஓப்பனிங் கொடுங்க அப்படின்றத சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு செய்தி இவ்வளவுதான். இது இதில் அரசியல்வாதிகளுக்கு வேலை இல்லை, நடிகர்கள் இந்த படம் பழிவாங்க உணர்ச்சி இதுக்கு வேலை இல்லை, ஆந்திராவில் வேண்டுமென்றே செய்கிறார்கள் விஷயத்துக்கும் வேலை இல்லை. ஆக இது ஒரு சந்திப்பு, இதுல இருந்து தொடர்ந்து அவர்கள் எப்படின்னா 24ஆம் தேதி ஆடியோ லான்ச் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சென்னையில நேரு சட்டம் ஒரு ஆடியோ லான்ச் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வாரிசு படத்துக்கு. அப்ப அது சார்ந்த விஷயங்கள் யாரை இன்வைட் பண்ண வந்து எப்படி அதுக்கான நிகழ்வுகள் எப்படி நடத்திக்கணும் எப்படி செய்யணும் நிச்சயமா ஏதாவது பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆடியோ லான்ச் எல்லாம் பேசக்கூடியவர் தான் விஜய். சோ அங்க என்ன நடக்குது என்னன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவுதான், இதுல இதுக்கு மேல நம்ம ரொம்ப தேடி ரொம்ப பார்த்தோம்னா அது மைக்ரோஸ்கோப் வச்சு தேடி கொள்வதற்கான ஒரு சமம் தான் நான் பாக்குறேன். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.